ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ரீடியம் ஸ்பீக் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் லேர்னிங் இங்கிலீஷ் வொகாபுலரிஸ் த்ரூ கிராஸ் வேர்ட் பசில்ஸ். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் மோட்டிவேஷ்னல் ஸ்டேட்மெண்ட். டைம் இஸ் ஃப்ரீ பட் சக்ஸஸ் இஸ் நாட். நேரம் இலவசம்தான், ஆனால் வெற்றிக்கு விலை உண்டு. ஓகே, ஸோ கிராஸ்வேர்ட் பசில்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ்வேர்ட்ஸ் சேலஞ்ச் யூ டு கெஸ் அண்ட் ஸ்பெல் வேர்ட்ஸ் பேஸ்ட் ஆன் க்ளூஸ். ஸோ சில க்ளூஸை வச்சு நீங்கள் வந்து வார்த்தைகளை கண்டுபிடிப்பீங்க. அப்போது திஸ் இஸ் கிரேட் ஃபார் பில்டிங் ஏ வொகாபுலரி, தட் இஸ் லேர்னிங் நியூ வேர்ட்ஸ் அண்ட் ஈவன் பெட்டர் ஃபார் ஹெல்பிங் யூ டு ரீகால் அண்ட் யூஸ் யுவர் எக்ஸிஸ்டிங் வொகாபுலரி. ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் நிறைய புதிய வார்த்தைகளை கற்றுக்கலாம். சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி வார்த்தைகளை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கலாம். அது இல்லாமல் ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தையை கூட நீங்கள் மீண்டும் ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், ரீகால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இம்ப்ரூவ் யுவர் வொகாபுலரி பை சால்விங் கிராஸ்வேர்ட் பசில்ஸ் வென் எவர் பாசிபிள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எங்கெல்லாம் வொகாபுலரிஸ் நீங்கள் கற்றுக்கணுன்னா, கிராஸ்வேர்ட் பசில்ஸை நீங்கள் சால்வ் பண்ணாவே உங்களுக்கு புதிய வார்த்தைகள், தெரிஞ்ச வார்த்தைகள் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கற்றுக்க முடியும், உங்கள் ஸ்பீச்சில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஸ்வேர்ட் பசில், ரொம்ப சிம்பிளான கிராஸ்வேர்ட் பசில் கொடுத்துருக்கேன், ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்பர் ஒன் அக்ராஸில் வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் ஃபிஷ், கேட்ச் ஃபிஷ். அதுக்கு ஒரு த்ரீ லெட்டர் வேர்டு நீங்கள் சொல்லணும். இங்கே தான் இருக்குது, இங்கேருந்து இந்த த்ரீ லெட்டர். ஸோ த்ரீ லெட்டர் வேர்டு, அது ஒன்று மூன்று எழுத்து ஒரு சொல், அது கேட்ச் ஃபிஷ்ஷுக்கு என்ன சொல்லலாம் ஒரு மூணு எழுத்தில் ஒரு வார்த்தை. அதே போல் த்ரீயில் ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட் உமன், அதுவும் ஒரு த்ரீ லெட்டர் வேர்டு தான். பாருங்கள் த்ரீ லெட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் உமன், இந்த உலகத்தோட முதல் பெண்மணி யார் அப்படின்றத அங்கே சொல்லலாம். அப்புறம் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன்று, ஏதோ ஒரு நம்பர் சொல்லணும், அது வந்து டவுன். டவுன்லனா இங்கேருந்து ஒரு மூணு லெட்டர்ஸ், ஆக்சுவலி த்ரீ லெட்டர் வேர்டு. ஓகே, ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேப்பர் பேனாக எடுத்துகிட்டு அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இல்லைனா ஆன்சர் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால், நீங்கள் வீடியோவை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட ஆன்சர் இதுதான், கேட்ச் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா என்இடி நெட். எப்படி நம்ம மீன் பிடிக்க முடியும், நெட் யூஸ் பண்ணி தான் பிடிக்க முடியும். ஸோ கேட்ச் ஃபிஷ்ஷுக்கு வந்து என்இடி நெட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஃபஸ்ட் உமன், இந்த உலகத்தோட முதல் பெண்மணி பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவாள்னு சொல்லுவாங்க, ஆடம் அண்ட் ஈவ். ஸோ ஃபஸ்ட் உமனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இவிஇ, இவிஇ அதான் வந்துட்டு ஈவ், அதான் ஃபஸ்ட் உமனோட பேர். இது ரெண்டும் அக்ராஸில் பார்த்துட்டோம். இப்போ டவுன், நம்பர், நம்பர் என்னவாக இருக்கும், டிஇஎன், டென். ஸோ இங்கே இந்த மூணு லெட்டர்ஸ் டிஇஎன். ஸோ இதுதான் அதுக்கு ஆன்சர். பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பாஸ்வேர்டு தான், சிம்பிளான ஒரு கிராஸ்வேர்டு தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் கிராஸ்வேர்டுக்கு போகலாம். ஓகே, இதுவும் ரொம்ப சிம்பிளானது தான், ரொம்ப கஷ்டமானது கிடையாது. கொஞ்சம் யோசிச்சா இதை நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ அக்ராஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் டூவில் டேஷ் அவுட் ஏ லிவிங் அப்படின்னு சொல்கிறாங்க, டேஷ் அவுட் ஏ லிவிங். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டேஷ்ன்ற இடத்துல ஒரு த்ரீ லெட்டர் வேர்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது ஒரு பாப்புலர் ஃப்ரேஸ் ஆக்சுவலாக இங்கிலீஷில், டேஷ் அவுட் ஏ லிவிங் அப்படின்னு. அப்புறம் நம்பர் ஃபோரில் வந்து அக்ராஸ் பார்த்திங்கன்னா மேரேஜ், மேரேஜுக்கு வந்து இன்னொரு த்ரீ லெட்டர் வேர்டு, இன்னொரு மூணு வார்த்தை சொற்கள், அது ஒன்று கண்டுபிடிக்கணும், ஒரு சொல் கண்டுபிடிக்கணும், த்ரீ லெட்டர் வேர்டு கண்டுபிடிக்கணும். ஃப்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸில் ஒரு த்ரீ லெட்டர் வேர்டு, இங்கே த்ரீ லெட்டர் வேர்டு கண்டுபிடிக்கணும். அதே போல் கூல், இது டவுனு, கூல் வந்துட்டு ஒரு இங்கே ஒரு த்ரீ லெட்டர் வேர்டு, இங்கே ஒரு த்ரீ லெட்டர் வேர்டு கண்டுபிடிக்கணும். ஷார்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீயில், இங்கேருந்து ஒரு ஃபைவ் லெட்டர் வேர்டு இருக்கும் அது, இல்லைங்களா? ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஸோ ஒரு ஃபைவ் லெட்டர் வேர்டு கண்டுபிடிக்கணும் ஷார்ப் ஆப்ஜெக்ட்டுக்கு. அதே போல் மைல்டு ஸ்னோ, அதுக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒரு த்ரீ லெட்டர் வேர்டு.
ஓகே. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நிறுத்திட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டைம் எடுத்துங்க, எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலோ இல்லை ஆன்சர் உங்களுக்கு செக் பண்ணணும்னு சொன்னாலும் நீங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ணி போகலாம். ஓகே. ஸோ இதுதான் அந்த கிராஸ்வேர்ட் பசில் டூவோட ஆன்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா டூவில் வந்து டேஷ் அவுட் ஏ லிவிங்னு இருக்குது, அதாவது ஈக் அவுட் ஏ லிவிங் அப்படின்ற ஒரு வார்த்தை, இகேஇ அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. ஈக் அவுட் ஏ லிவிங் அப்படின்னா உங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்வது, வருமானத்தை பெருக்கிக் கொள்வது, அதற்கு எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறது. ஸோ இதுக்கு தான் வந்து ஈக் அவுட் ஏ லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் மேரேஜ் ஃபோரில் ஆரம்பிக்குது, அதுக்கு ஒரு த்ரீ லெட்டர் வேர்ட் பார்த்தீங்கன்னா வெட் அப்படின்னு சொல்லலாம். ராஜா வெட்ஸ் ராணி அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி மேரேஜ்னால் அது சம்மந்தப்பட்ட ஒரு த்ரீ லெட்டர் வேர்ட்னா வெட்டுன்னு சொல்லலாம். அதே போல் ஃப்ரெஷ் சிக்ஸில் ஆரம்பிக்குது, அது ஒரு த்ரீ லெட்டர் வேர்ட் பார்த்தீங்கன்னா நியூ, ஃப்ரெஷ்னால் நியூன்னு சொல்ல முடியும், NEW அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் டவுனில் பார்த்தீங்கன்னா கூல் ஒனில் இருக்குது, ஒனில் ஒரு மூணு லெட்டர் வேர்டுனா ஐசிஇ ஐஸ், கூல்னா ஐஸ்ன்னு சொல்லலாம். அதே போல் ஷார்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது த்ரீயில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைவ் லெட்டர் வேர்ட் நைஃப், KNIFE KNIFEன்னு சொல்லலாம். அதே போல் வந்துட்டு நம்பர் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா மைல்டு ஸ்னோ அப்படின்னு சொல்லலாம். மைல்டு ஸ்னோவுக்கு வந்து த்ரீ லெட்டர் வேர்ட் DEW டியூ, இந்த பனி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, DEW டியூ. ஸோ இதனோட ஆன்சர்ஸ். ஸோ அடுத்த கிராஸ்வேர்ட் பசில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீயில் வந்து லீவ் திஸ் பிளேஸ் அப்படின்னு இருக்குது. த்ரீயில் வந்து உங்களை க்ராஸ் ரெண்டு லெட்டர் வேர்டை, டூ லெட்டர் வேர்டை லீவ் திஸ் பிளேஸ். ஃபோரில் வந்து ஒரு த்ரீ லெட்டர் வேர்டு இருக்குது, டூ வாக், நடக்கிறதுக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்லலாம். மூணு லெட்டர் த்ரீ லெட்டர் வேர்டில் ஃபோரில் ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை டூ வாக். அதே போல் சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு த்ரீ லெட்டர் வேர்டு இருக்குது, டூ சி, சிக்ஸில் டூ சி அது இருக்குது. அப்புறம் டவுனில் பார்த்தீங்கன்னா ஒனில் வந்துட்டு ஒரு ஃபோர் லெட்டர் வேர்டு இருக்குது, ரிட்டர்ன் பேக். அதுக்கு ரிட்டர்ன் பேக்கு என்ன ஃபோர் லெட்டர் வேர்ட் சொல்லலாம். டூவில் பார்த்தீங்கன்னா இன் த ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு த்ரீ லெட்டர் வேர்டு வருது டவுனில். அதுக்கப்புறம் ஃபைவ்ல வந்து ஷேவிங் க்ரீம், அது ஒரு த்ரீ லெட்டர் வேர்டு வருது. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக ஈஸியாக முடியும், இது வந்து கஷ்டம் கிடையாது. ஓகே. ஸோ இந்த ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இல்லைனா ஆன்சர்ஸ் உங்களுக்கு செக் பண்ணணுன்னு சொன்னால் நீங்கள் வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ஆன்சர்ஸ் இதுதான் கிராஸ்வேர்ட் பசில் த்ரீயோட ஆன்சர்ஸ். த்ரீயில் லீவ் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லும்போது டூ லெட்டர் வேர்ட் சொன்னோம், ஜிஓ கோ, லீவ் திஸ் பிளேஸ்னால் கோ அப்படின்னு சொல்கிறோம். ஃபோரில் வந்து டூ வாக், டூ வாக் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, கால் தேவைப்படும். ஸோ எல்இஜி லெக் ஃபோரில். அதே போல் சிக்ஸில் வந்து டூ சி, நம்ம பார்க்குறதுக்கு நம்ம கண் தேவைப்படுது. ஸோ EYEI அது வருது. அதே போல் டவுனில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பேக், கம் பேக் சொல்கிற மாதிரி. ஸோ COME ஃபோர் லெட்டர் வேர்டு. டூவில் வந்து இந்த ஸ்கைன்னு சொன்னால் ஃப்ளை, வானத்தில்னா பறக்க தான் முடியும். ஸோ ஃப்ளை FLY. ஷேவிங் க்ரீம் வந்து ஃபைவ்ல ஆரம்பிக்குது, ஸோ இங்கே வந்து GEL ஜெல். ஸோ இதுதான் அதோடய ஆன்சர். ஸோ ஆன்சர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன். வரலனா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, க்ராஸ் வேர்ட்ஸ் நிறைய பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் நீங்கள் கற்றுக்க முடியும். அதே சமயத்தில் எந்த இடத்துல சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுன்றதும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் தொடர்ந்து போடலான்னு இருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியான ஒரு க்ராஸ் வேர்ட் தான் சும்மா ஸ்டார்டிங்காக கொடுத்துருக்கேன். போக போக இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் வொகேபுலரிஸ் நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்த வேர்ட்ஸு, கேட்ச் ஃபிஷ், மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம நெட் தேவைப்படும். ஃபஸ்ட் உமன் ஆடம் அண்ட் ஈவ், அதனால் ஃபஸ்ட் உமன் வந்து ஈவ்னு சொல்கிறோம். நம்பர் வந்து அந்த இடத்துல டென்னுன்றது அந்த மேட்ச் ஆச்சு, அதனால் அந்த கிராஸ் வேர்டில் ஸோ டென் போட்டிருக்கோம். ஈக் அவுட் ஏ லிவிங், அதாவது வாழ்வாதாரத்தை நீங்கள் பெருக்கிக்கொள்ள, உங்கள் வருமானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகள், ஈக் அவுட் ஏ லிவிங். மேரேஜ் அப்படின்னா வெட், WED. ஃப்ரெஷ் அதுக்கு நியூன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். கூல் அப்படின்றதுக்கு ஐஸ்ன்னு யூஸ் பண்ணோம். ஷார்ப் ஆப்ஜெக்ட்டுக்கு நைஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். மைல்டு ஸ்னோக்கு டியூ யூஸ் பண்ணுறோம், DEW அது யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் லீவ் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொன்னதுக்கு ஜிஓ கோ யூஸ் பண்ணோம். டூ வாக் அது வந்து லெக் யூஸ் பண்ணியிருக்கோம். டூ சீக்கு வந்து ஐ,
E-Y-E. Return back na come back. So C-Y-M-E use pannirukom. In the sky appadina fly. F-L-Y pannirukom. Shaving cream kondu gel use pannirukom. Okay, so in the words la neenga enga edathila exact ah use pannalandradhu appo neenga practice panni paathutinga. Of course idhula neenga sentences create panni adha pesi neenga andha speaking practice um pannalam. So okay, so very happy reading and very happy speaking. ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் கிளிக் த பெல் ஐக்கான் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் மோட்டிவேட்டர்ஸ் அண்ட் என்கரேஜர்ஸ் ஃபார் அவர் எஃபர்ட்ஸ். டில் வி மீட் அகெயின், டேக் கேர், பை பாய், தேங்க்யூ.